ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ரொம்ப காலமாக விளையாட்டு வர ஒரு பிளேயர். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அவர் கப் அடித்ததே கிடையாது அந்த டீமுக்காக. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் மிகுந்த ஒரு போராட்டத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறையும் மிக சிறப்பான ஒரு இன்னிங்ஸாக விளையாடிட்டு வராரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அணியில் வந்து மற்ற வீரர்கள் வந்து ஒத்துழைக்காத காரணத்தினால அவரால் வந்து இதை வந்து சாதிக்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கேப்டனாக அவர் மிகப்பெரிய வந்து சாதனை செய்யலனாலும் ஒரு தனி பிளேயராக மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டு வரான்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது ஐபிஎல் வரலாற்றில் இப்போதைக்கு முதல் ரன் ஸ்கோரராக இப்போ உயர்ந்திருக்காரு. மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் 32 ரன்களை குவிக்கும் போது சுரேஷ் ரெய்னாவினுடைய ரெக்கார்டை வந்து தக தெரிஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4619 ரன்களோடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளேயர்கள் வந்து இருக்காங்க, ஃபாரினர்ஸ் பிளேயர்களும் மிக சூப்பராக விளையாட்டு வராங்க. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா 201 ரன்கள் அடித்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இப்போ ஆயிருக்காரு. மொத்தமாக பார்க்கும்போது ஒரு அணியோடைய கேப்டன்களில் இவர் பின்தங்கி இருந்தாலும் கூட இவர் ஒரு தனி பிளேயராக தன் அணியை மீட்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை போராடுறான்னே சொல்ல முடியும். இன்றளவிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவையில்லாத ஆள்லையும் அவர் நடிக்கிறது கிடையாது. உடலை ஃபிட்டாகவும் வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது போன்ற தான் தம்மளுடைய உடலை வச்சுக்கணும், இதுதான் வந்து தங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து எதிர்காலத்தை கொடுக்கும்ன்றதில் மிக கணிப்பான ஒரு பிளேயர் தான் விராட் கோலின்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த பிளேயர்களும் அவருடன் ஒத்துழைக்கும் போது இந்த முறை அந்த அணி வந்து மிகப்பெரிய அணியாக மாறும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு அணியோட கேப்டனாக வந்து சாதிக்கலனா கூட ஒரு அணியோட ஒரு பிளேயராக வந்து சாதிச்சுன்னே தான் இருக்காருன்னே சொல்ல முடியும். விராட் கோலியோடைய இந்த ரெண்டு சாதனைகளை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.